லைஃப்ல என்னோட யேசப்பா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட விசுவாசத்தை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும், விசுவாசத்தோட நம்ம எப்படி வாழ்றதுன்றத பத்தி பேச போறேங்க. என் ஃப்ரெண்ட் அப்படிதான் கேட்டாங்க என்கிட்ட, கோயில இருக்கப்போ யேசப்பாவோட முகத்தை பாக்குறப்போ ரொம்ப பிளசண்டா இருக்கு, நம்பிக்கை இருக்கு, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் பழைய நிலைமை மாறி போயிடுது அப்படின்னு. என்னோட லைஃப்லயும் இது 100,000 பல 1000 தடவை நடந்திருக்குங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா போதும், உடனே குதிக்கிறது, யேசப்பா நம்மளுக்கு இப்படி செஞ்சுட்டாருமா, அதான் நம்மளுக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, வேண்டுனோம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா ஒரு கஷ்டம் வந்தப்போ உடனே யேசப்பா இப்படி செஞ்சுட்டாரு, யேசப்பா அப்படி செஞ்சுட்டாரு, அவர் கண்ணை திறந்து பாக்குறதே இல்லை, உடனே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இது இங்கேயும் யேசப்பா தான், அங்கேயும் யேசப்பா தான். ஆனா துக்கத்துல யேசப்பா நம்மள தோல் மேல சுமக்கிறாருன்றத நம்ம மறந்து மறந்து போயிடுவோம். நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் வருது அப்படி அப்படின்னா அது மேல போய் தாத்தாட்ட அந்த சாத்தான் பர்மிஷன் கேட்காம அது நம்ம கிட்ட வரவே வராது. இதை நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா சாத்தான் நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளையா இருக்கோம் அப்படிங்கறது அவனால பொறுத்துக்க முடியாம உங்க பிள்ளைய நான் நோண்ட போறேன்னு சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு அப்புறமா தாத்தா வந்து பிதாவானவர் வந்து கண்டிப்பா சொல்லுவாரு, சரிப்போ போய் பாத்துக்கோ அப்படின்னு. அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அது நான் நம்மள்ட்ட வரும். சாத்தான் நம்மளுக்கு சோதனையவே அவன் கொடுக்க ஆரம்பிப்பான். அதாவது இந்த பூமியில ஒரு குண்டு பின்னு கீழே விழுந்தா கூட கடவுளோட விருப்பம் இல்லாம அவரோட பெர்மிஷன் இல்லாம அது உழுகாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்மளோட விசுவாசத்தை நம்ம இந்த மாதிரி கஷ்ட காலத்துல எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, நிறைய புனிதர்களோட வாழ்க்கை வரலாற படிக்கணுங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன், கடவுள்ன்றது ஒருத்தர் இருக்காரா இந்த உலகத்துல. அகஸ்டினார் நினைச்சாரு உலகத்தை கடவுள் படைச்சாரு, கடவுளை யார் படைச்சா அப்படின்னு. அவர் உலகத்துல ஒரு பெரிய பாவி, அத பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா அவர் ஒரு பெரிய புனிதர் ஆனார். எப்படின்னா அவரோட விசுவாசம் ஒரு சின்ன இன்சிடென்ட் அவரை மாத்துச்சு. ஒரு அவரு கடல்ல அப்படியே வாக் பண்ணிட்டே இருக்கப்போ, எல்லாருக்கும் இந்த கதை தெரியும், நடந்துட்டே இருக்கப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு அதோட குட்டி கையில ஒரு குழி நோண்டி கடல்ல இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து அதுல ஊத்த போறேன்னு சொல்லிச்சான். அப்ப சொல்வாரு, அவனோட குட்டி கையில இந்த கடல்ல இருக்க தண்ணி இந்த குட்டி ஓட்டையில எப்படி ஊத்த முடியும் உன்னால அப்படின்னு. அதே மாதிரிதான் உங்க பிரெயின் கூட, நீங்க ஏன் வந்து கடவுளை யார் படைச்சான்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் மறைஞ்சிருவாங்க. அப்பதான் அவருக்கு அது புரியும். இந்த மாதிரி அகஸ்டினார், அப்புறம் நம்மளோட சூப்பர் புனிதர், கோடி நன்மைகள் செஞ்ச அந்தோனியார், இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிச்சா விசுவாசம் தானா அப்படியே நம்மள கிட்ட அவ்வளோ சூப்பரா வருங்க. பிரான்சிஸ் அசிசியார் வந்து அந்தோனியார் வந்து கோயில்ல பிரசங்கம் வச்சிட்டு இருக்காராம், அதை கேட்கறதுக்கு வானத்துல இருந்து இறங்கி வந்தாராம். பாருங்க, அவர் இறந்து மேல போயிட்டாரு, போனவரு மேல இருந்து வானத்துல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த கோயிலோட கதவு பக்கத்துல தரையில இருந்து 3 அடி தூரத்துல அவரோட பாதம் இருக்கு, அப்படியே நின்னு அவர் கேட்டுட்டே இருக்காராம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, கடவுள் ஒருத்தர் இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் வேத சாட்சியா இருந்திருப்பாங்களா அப்படிதான் நான் யோசிச்சேன். கடவுள் இருக்காரு, கடவுளை இவங்க எல்லாம் பார்த்தாங்க, மேல போனாங்க, திரும்ப வானத்துல இருந்து கீழே இறங்கி கூட வந்திருக்காங்க. கடவுள் ஒருத்தர் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே ஆகாது. அப்ப நம்மளோட விசுவாசத்தெல்லாம் நம்ம பெருசா ஆக்கிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு புனிதரோட கதையை அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்தோனியாருக்கு வராத கஷ்டமா நம்மளுக்கு வந்துருச்சு. அவரு ஒரு சோனி சரியா கூட சாப்பிட மாட்டாரு, அவரு சாப்பாடுனாலே அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா பசிக்கிறப்ப எல்லா மனுஷனும் சாப்பிட்டு தானே ஆகணும். அவரு குரு மடத்துல இருக்கப்போ அவருக்கு வைக்கவே கூடாது சாப்பாடுன்னு சொல்லி எல்லா பிரெட்டும் அவங்களே சாப்பிட்டுருவாங்களாம். அவருக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த கஷ்டத்தை அவரு காட்டிக்கல. அவர் கஷ்டம் வந்தப்ப என்ன செஞ்சாரு, வானத்தை பார்த்து கடவுளை பார்த்து கேட்டாரு. அவளோட மேல் வஸ்திரத்தை எடுத்து அப்படியே அந்த டேபிள் மேல போட்டு கடவுளே எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. எனக்காக இல்லை, என்னோட பசிக்காக இல்லை, இங்க இருக்கவங்க எல்லாரும் உண்மையை பத்தி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகன்னு சொல்லி அப்ப கூட கூடைய வானத்திலிருந்து வான தூதர்கள் வந்து கூட கூடைய பிரெட் கொண்டு வந்து வச்சாங்களாம். அப்ப அந்தோனியார் போய் எல்லாரையும் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப மற்ற குருக்கள் எல்லாம் வந்து கடகட கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சாங்களாம். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு சூப்பர். இந்த மாதிரி நம்ம பிரான்சிஸ் அசிசியார், சிறுமலர் தெரசால் குட்டி பொண்ணா இருக்கும் போதே அவங்க அப்பா தோல் மேல தூக்கிட்டு தான் நடந்து போயிட்டு வருவாராம் எங்க போனாலும். அப்ப வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து அதை வந்து நம்மளே இப்ப பாப்போம், அதை பார்த்தா இந்த ஷேப்ல இருக்கு, அது எந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லுவோம்.
அப்போ டி ஷேப்ல இருந்துச்சா நட்சத்திரங்கள். டி அப்படின்னா தெரசா, என் பேர் அங்க எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்களாம். அவங்களும் சிஸ்டரா இருந்தாங்க. அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஜில் ஜில்லுன்னு குளிரா இருக்கிற அந்த டைம்ல துவச்ச தண்ணிங்களை கூட அவங்க மேல எடுத்து ஊத்துவாங்களாம். அவங்க எப்படி பொறுத்துக்கிட்டாங்க, அவங்க ஒரு பாவி மனம் திருந்துறதுக்காக நான் இதை செய்யறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஏசப்பா மேல இருக்க அன்பால அவங்க செஞ்சாங்க. நம்மளோட விசுவாசம் பெருகணும், நம்ம ஏசப்பாவுக்கு இன்னும் கிட்ட கிட்ட போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் இந்த விசுவாசிகளோட இந்த புனிதர்களோட கதையெல்லாம் கண்டிப்பா படிக்கணுங்க, தெரிஞ்சுக்கணும். இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட விசுவாசம் பெருசா ஆகும். ஏன்னா நம்மளாலேயே பைபிளை மட்டுமே படிச்சு நம்மளால கண்டிப்பா இதாக முடியாது. இந்த பூமியில அவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அந்த புனிதர்கள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. பிரான்சிஸ் அசசியா இருக்கிட்ட ஏசப்பா வானத்துல இருந்து இறங்கி வந்து அவரோட அஞ்சு காயங்களையும் காமிச்சு அவர் அப்படியே கட்டி புடிச்சுக்குவாராம். ஏசப்பா வந்து அசசியார கட்டி புடிச்சுக்குவாராம். அது மாதிரி புடிச்ச உடனே என்னாச்சு, அவரோட அஞ்சு காயங்களும் அவரோட கைக்கு போச்சு. அவரோட அஞ்சு காயங்களும், இந்த கையில இந்த கையில கால விழாவில அஞ்சு காயம் வரம் பெற்றவர் அந்த பிரான்சிஸ் அசசியார். அவரு சாகுற வரைக்கும் அவரோட கையில இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, ஏசப்பா வச்சும் அந்த பெரிய வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவரு கஷ்டப்பட்டார். ஆனா பிரான்சிஸ் அசசியார் சாகுற வரைக்கும் அந்த அஞ்சு காயம் வரம் கிடைச்சு அந்த சாகுற வரைக்கும் அந்த காயங்களை அவர் உடம்புல அவர் சுமந்தார். அவரோட ஃபாலோவர் தான் பேட்ரி பியோ பிய பயஸ்வாமிகள், அவரும் அஞ்சு காயம் வரம் பெற்றவர் தான். அதனால நம்ம எல்லாரும் சூப்பரா புனிதர்களோட வரலாறை எடுத்து படிப்போம், அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட விசுவாசத்துல அப்படியே மாடி மாடியா மாடி மாடியா கட்டி நம்மளோட மாடி வானத்தை தொடணும். அந்த அளவுக்கு நம்மளோட விசுவாசத்துல நம்ம கட்டி எழுப்பிக்கிட்டோம்னா நம்மள ஏசப்பாவுக்கு கிட்ட இருப்போங்க. அந்த அசசியார கட்டி பிடிச்ச கடவுள் நம்மளையும் பிடிச்சிக்குவாரு. தேங்க்யூ.